ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெக்ஸ்ட் டே 360. இந்த கொசுக்கடியில இருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு இயற்கை முறை இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பா இருக்கு. இன்னைக்கு கொசுக்கடிக்காக பல ஆயில்மெண்ட் கிரீம்ஸ் வந்து நம்ம வந்து வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் உடம்புக்கு எந்த அளவுக்கு ஆரோக்கியமான விஷயம், எந்த அளவுக்கு ஸ்கின்னுக்கு நல்லது அப்படின்றத நீங்களே யோசிச்சு பாத்துக்கோங்க. அப்ப இயற்கை முறையில இருக்கு அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இருக்கு, அதுக்கான வீடியோ தான் இது. சரிப்பா, இந்த கொசு வந்து யாரெல்லாம் கடிக்கும் அப்படின்னு முதல் கேள்வி. எல்லாரையுமா கொசு கடிக்குது? கண்டிப்பா கிடையாது. ஒரு கூட்டத்துல ஒரு 10 பேர் இருக்காங்கன்னு வைங்களேன், அதுல ஒரு 5-6 பேரை தான் வந்து இந்த கொசு கடிக்கும். மிச்சம் இருக்க 3-4 பேர் அந்த கொசு வந்து கடிக்காது. எப்படி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்ப உங்க ஃபேமிலி மெம்பர்ஸே கூட வெளியில போய் உட்காந்துருந்தீங்க அப்படின்னா, ஒரு 3-4 பேர் உட்காந்துருக்கீங்க, ஒரு 2-3 பேரை கடிக்கும் மிச்சம் இருக்க அந்த ஒரு ஆளா வந்து கடிக்காது. ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து ஒன்னா கூடுறீங்க அப்படின்னா சில பேர் வந்து அடிச்சு போட்டுக்கிட்டே இருப்பாங்க, அவங்க எல்லாம் கடிச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு சில பேர் வந்து இந்த கொசு கடியே இல்ல, என்னையெல்லாம் கடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, நல்ல ரத்தம் உள்ளவங்கள இந்த கொசு வந்து கடிக்காதாம், ரத்தம் சுத்தமா இல்லாதவங்கள இந்த கொசு வந்து கடிக்குமா. ஆமாங்க, கொசுவோட உணவே வந்து அந்த கெட்ட ரத்தம் தான். கெட்ட ரத்தம் இருக்கவங்களதான் தேடி போய் கடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கேன். சோ நானும் வந்து ரியலா வந்து பாத்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் வந்து பேசிட்டு இருக்கும் போது ஒரு சிலர் வந்து கொசு கடிக்கும், ஒரு சிலர் வந்து கடிக்காது. எனக்கு என்ன நிப்பாங்க, அவ்வளவு கொசு சுத்தி இருக்கும், எனக்கு என்ன நிப்பாங்க, அவங்க எல்லாம் கடிக்காது. சோ யோசிச்சு பார்த்தோம்னா விஷயம் இதான்னா, நல்ல ரத்தம் இருந்தா கொசு கடிக்காதான், கெட்ட ரத்தம் இருந்தா கொசு கடிக்குமா. அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் சரி பண்ண வேண்டியது உங்களுடைய ரத்தத்தை வந்து சுத்தமாக்குற வேலையை. அதுக்கு நிறைய உணவுகள், நிறைய டிப்ஸ் வந்து நம்ம வீடியோஸ்லயே வந்து போட்டிருக்கேன், அதை பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நைட்ல போய் வந்து வேலை பாக்குறவங்க, நைட்டுக்கு வீட்டுக்கு வெளியில ரொம்ப நேரம் வந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையில இருக்கவங்க, நைட்டு வீட்டுல வந்து காத்தோட்டம் இல்லைன்னு வெளியில படுத்து தூங்குறவங்க, இவங்க எல்லாம் வந்து கொசு வந்து கடிச்சு தின்றோம். சோ அவங்க எல்லாம் வந்து கொசுக்கடியில இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு காஸ்ட் எஃபெக்டிவான ஒரு ஆயில் தான் வந்து நீம் ஆயில், அதாவது வேப்ப எண்ணெய். இந்த வேப்ப எண்ணெய் ஒரு 100 ml வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு இதை ஒரு விரல்ல சும்மா லைட்டா டிப் பண்ணி எடுத்துட்டு அங்கங்க டாட் டாட்ஸா வச்சுட்டு நீங்க இப்படி தேய்ச்சி விட்டுருங்க. அதே மாதிரி இந்த விரல்ல முக்கிட்டு இப்படி கையில அங்கங்க டாட் டாட்ஸா வச்சுட்டு தேய்ச்சி விட்டுருங்க. ரொம்ப கம்மியா அப்ளை பண்ணாலே போதும். அதே மாதிரி கீழே காலுக்கு, முழங்காலுக்கு கீழே நீங்க வந்து அப்ளை பண்ணிருங்க. சோ அப்ளை பண்ணிட்டு நம்ம போட்டிருக்க ட்ரெஸ்ஸ விட்டு வெளியில தெரியற உடம்புக்கு நீங்க வந்து இதை அப்ளை பண்ணிருங்க. அப்ளை பண்ணிட்டு நீங்க கொசு கூட்டத்திலேயே போய் நின்னாலும் கொசு வரும், உங்க பக்கத்துல வந்துட்டு திரும்ப போயிடும், உங்களை கடிக்காது. இந்த பவர் எவ்வளவு நேரத்துக்கு இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குறைஞ்சது ஒரு 4-5 மணி நேரத்துக்காச்சும் இந்த பவர் வந்து இருக்கும். சோ அதுலயே வந்து கொசு உங்க பக்கத்துல வராது. இது வந்து முழுமையா இயற்கை முறையில நம்ம ஃபாலோ பண்ணக்கூடியது. நிறைய சோப்பு விளம்பரத்துல கூட நீங்க பாக்கலாம், சோ இந்த வேப்பல தான் வந்து சேர்த்திருக்கதா வந்து அட்வர்டைஸ்மெண்டே வருது. ஸ்கின் ப்ராப்ளத்தை, 10 விதமான ஸ்கின் ப்ராப்ளத்தை போக்கக்கூடிய தன்மை வந்து இந்த வேப்பலைக்கு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அட்வர்டைஸ்மெண்ட் போடுறாங்க. அதனால இந்த வேப்பெண்ணையை உங்க உடம்புல தடவுறதுனால உங்க ஸ்கின்னுக்கு ஆரோக்கியம் மட்டும்தான் கிடைக்கும், ஸ்கின்ல இருக்க அந்த கெட்ட பாக்டீரியா கிருமிகள்லாம் அழியறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும். இதை விட்டுட்டு நீங்க ஆயில்மெண்ட், கிரீம், இந்த லிக்யூடு, கொசுபத்தி சுருள் இதெல்லாம் வாங்கி யூஸ் பண்றவங்களா இருந்தீங்கன்னா, அதெல்லாம் உடம்புக்கு கெடுதல் மட்டுமே தரக்கூடிய விஷயமா இருக்கும். அதுல என்னென்ன மிக்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றது என்னைக்கா இருந்தாலும் கேள்விக்குறிதான். அதுக்காக இந்த நீம் ஆயில் வாங்கிட்டு நீங்க யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா முழுவதும் ஆரோக்கியம் தரக்கூடிய ஒரு செயலா இருக்கும், ரொம்பவே காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கும். நீங்க 100 ml வாங்கிட்டீங்கனாலே போதும், அது 3-4 மாசத்துக்கு வந்து உங்களுக்கு இருக்கும் ஒரு நபர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா. சோ அதுக்குள்ளேயே இந்த மழைக்காலம் குளிர்காலம் எல்லாம் முடிஞ்சு கொசு உற்பத்தியே வந்து குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கொசு தொல்லை ஆட்டோமேட்டிக்காவே இருக்காது. ரொம்ப ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவான ஒரு விஷயம், ஆரோக்கியமான விஷயம் இந்த நீம் ஆயில். இதை பயன்படுத்துங்க. ஒரு சிலருக்கு இந்த வேப்ப எண்ணெயோட அந்த ஸ்மெல் வந்து பிடிக்காது, அது அப்ளை பண்றவங்களுக்கு கூட தெரியாது. பக்கத்துல இருக்கவங்க வந்து செத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த அளவுக்கு வந்து வாடை அடிக்கும். அதனால அளவுக்கு அதிகமா வந்து இதை வந்து தேய்க்காதீங்க, கொஞ்சம் கம்மியாவே எடுத்து அப்ளை பண்ணுங்க. அந்த ஸ்மெல்லுக்கே வந்து கொசு வந்து உங்க பக்கத்துல வராது. அது மட்டும் இல்லாம இல்ல ஸ்மெல்லே தெரியக்கூடாது அப்படின்னீங்கன்னா இன்னொரு சிம்பிள் மெத்தட், இது வந்து 100 ml வந்து வேப்பெண்ணெய் எடுத்துட்டீங்கன்னா 100 ml தேங்காய் எண்ணெயோட மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதை எடுத்து கலந்து தடவுங்க, ஸ்மெல் வந்து பாதிக்கு பாதியா வந்து கம்மியாகும். ஸோ இதை வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கொசுக்கடியிலிருந்து உங்களுக்கு எப்படி விடுதலை கிடைக்குது அப்படின்றத எனக்கு கமெண்ட் பாக்ஸ் மூலமா வந்து ஷேர் பண்ணுங்க. சேனலுக்குள்ள இப்பதான் வந்திருக்கீங்க, நம்ம தகவல்கள் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல் ஐக்கன் வரும், அதையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு, ரிலேட்டிவ்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா ஷேர் பண்ணுங்க. மேலும் ஒரு மருத்துவ தகவலுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.